பிக் பாஸ் தமிழ் இன்றைக்கி எபிசோட் லெவலில் டேலண்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மேட்டர் ஜென்னியை சுற்றி தான் பைக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஜென்னியை சுற்றி எது எது பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குயின்ஸி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷா, சரீனா அண்ட் அசிம். ஸோ இவங்க எல்லா பேருமே ஜென்னியை சுற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு குயின்ஸியோட மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயின்ஸி ஜெர்னி கூட கம்பேர் பண்ணுறாங்க அண்ட் ஜெர்னி அவங்களோட பெட்டராக இருக்காங்களோன்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா குயின்ஸிக்கு வருது. அது அவங்கள அப்செட்டும் பண்ணுறாங்க. இதை விக்ரமன் மூலமா தெரிஞ்சதுக்கப்புறம் குயின்ஸியால் தாங்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தேட்டியாக குழம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்கில் குயின்ஸி வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அது வேறு ஜென்னு சொல்லி காமிச்சிட்டாங்க, நீ வந்து எதுவுமே பண்ணலை, சும்மாவே இப்போ நின்றுந்தான்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா குயின்ஸிக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. டாஸ்கில் ஆல்ரெடி குயின்ஸி ஒரு தடவை நோஸ் கட்டு வாங்கிட்டாங்க. அண்ட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் குயின்ஸிக்கு பதிலாக ஜென்னி பேச சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயின்ஸி பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அண்ட் ஆயிஷா இன்னைக்கு ஜென்னிட்ட செரீனோட கிரஸ் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஜென்னி அசிமோட நேமை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எப்படி சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அசிம் வந்து ஏதோ கேவலமான பர்சன் மாதிரியும் அவரெல்லாம் கிரஸ்ன்னு சொல்கிறேன்ற மாதிரி ஆயிஷா அண்ட் செரீனா உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.